வெல்கம் டு ஆல். இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நெட்ஒர்க்ஸ் அல்லது சர்க்கியூட் தியர்லேருந்து வர மார்க்ஸை எப்படி ஃபுல்லாக கெட் பண்ண போகிறது அப்படிங்கிறத இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். முதல்ல நான் ஒரு சின்ன விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். நம்ம பேரில் ஒரு சின்ன மாறுதல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பேப்பரை பொறுத்தளவு. நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் சர்க்கியூட்ஸ் படிப்பான், நம்ம நெட்ஒர்க்ஸ் படிப்போம், இல்லை நம்ம நெட்ஒர்க்ஸ் படிப்போம், அவன் சர்க்கியூட்ஸ் படிப்பான். ஆனால் உங்களுக்குள்ள சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்தும்போது ரெண்டுமே ஒரே பேராகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஏன் இந்த பேர் வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். முதல் இது யார் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறவன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரிப்ளியாக இருப்பான், இல்லை நெட்ஒர்க்ஸை படிக்கிறவன் வந்து ஈஸியாக இருப்பான். பேர் மட்டும் சிலபஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னமோ உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னமோ ஒன்று தான், பட் ஆனால் பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் அப்படி என்ன வித்தியாசத்தை படிக்கிறாங்க, அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிடணும் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல நெட்ஒர்க்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோமே. நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு இன்டர் கனெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், இட் மே ஆர் மே நாட் கண்டெயின் க்ளோஸ்டு பாத். எலமெண்ட்ஸில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒன்றும் இல்லை. எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டரோ ஒரு இண்டக்டரோ அல்லது ஒரு கெப்பாசிட்டரோ அல்லது ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க, வோல்டேஜ் சோர்ஸ் இல்லாட்டினா கரண்ட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. அது எந்த மாதிரி சோர்ஸாக கூட இருந்துட்டு போகுது, அது டிபெண்டன்ட் சோர்ஸாக இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் சோர்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், எந்த விதமும் எடுத்துக்கலாம். இட் மே ஆர் மே நாட் கண்டெயின் க்ளோஸ்டு பாத், க்ளோஸ்டு லாப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி இருந்தால் ஓகேங்க. இட் மே ஆர் மே நாட் கண்டெயின் க்ளோஸ்டு பாத், இது க்ளோஸ் லூப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, ஆனால் க்ளோஸ் லூப் இருந்ததுன்னா சந்தோஷமாக நம்ம எடுத்துக்குவாங்க. சரி, இது என்ன சர்க்கியூட்ஸு, இதை படிக்கிறது ஃபுல்லாக ட்ரிப்ளி பையனாக இருப்பான். எப்போயுமே ரிட்டன் கரண்ட் வரணும், ரிட்டன் கரண்ட் வரணும்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் எந்த சர்க்கியூட் எடுத்தாலும் முடிசாக க்ளோஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். நம்ம மிஷின்ஸ் லேபில் பார்த்துருப்போம், அந்த சர்க்கியூட் கீழே வரைக்கும் வரும், பி ஃபேஸில் ஆரம்பித்து எண்ணில் வரைக்கும் முடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா, க்ளோஸ் லூப் இருந்தது அப்படின்னா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அதை சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறோம். இட் மஸ்ட் கண்டெயின் க்ளோஸ்டு பாத், க்ளோஸ்டு பாத் கண்டிப்பாக தேவைங்க. ஸோ இதை சிம்பாலிக் டிஃபரன்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் லூப் வரைஞ்சிருக்கோம், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு பாத் வரைஞ்சிருக்கோம். இந்த படத்தில் அந்த க்ளோஸ்டு பாத் நம்ம வரையலை, அதான் வந்து நெட்ஒர்க்ஸ்க்கான படம். அப்போ எப்பயுமே நெட்ஒர்க்ஸில் ஓப்பன் சர்க்கியூட் தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நெட்ஒர்க்ஸில் எப்பயுமே ஓப்பன் சர்க்கியூட் தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது. நெட்ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டி சர்க்கியூட்ஸ் சேர்ந்தது தான் நெட்ஒர்க்ஸ். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு லூப்பு, இது செகண்ட் லூப்புன்னு சொல்லுவோம், மூணாவது நம்ம லூப்புன்னு எடுத்துக்க முடியாது. அப்போ இது ஒரு சர்க்கியூட்டு, இது ஒரு சர்க்கியூட்டு, ஆனால் இது ஒரு சர்க்கியூட் கிடையாது, இது ஒரு நெட்ஒர்க்கு. மொத்தமாக பார்த்தோம்னா இது நெட்ஒர்க்கு, குட்டி குட்டியாக பார்க்கும்போது சர்க்கியூட்ஸு. அப்போ நம்ம நெட்ஒர்க்ஸில் இருக்க எலமெண்ட்டோட ஆன்சர் தெரியணும் அப்படின்னா, இந்த குட்டி குட்டி சர்க்கியூட்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணால் தான் நம்மளுக்கு நெட்ஒர்க்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஓப்பன் லூப்புங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே அது நெட்ஒர்க்ஸ் பக்கம் திரும்பிடுதுங்க, சரிங்களா. அப்போ நம்ம இதிலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சர்க்கியூட்டுமே நெட்ஒர்க்ஸ் தான், ஆனால் எல்லா நெட்ஒர்க்ஸுமே சர்க்கியூட்ஸாக இருக்கிறது கிடையாது, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சரில் என்னெல்லாம் டாபிக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா. இது என்னெல்லாம் டாபிக் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்தோம் நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் சர்க்கியூட்ஸ், அடுத்து சர்க்கியூட் தியரம்ஸ், டிரான்சியன்ட் அனாலிசிஸ், டூ போர்ட் நெட்ஒர்க்ஸ், இதுதான் மேஜராக நம்ம பார்க்க போகிற விஷயம். இதில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேசிக் சர்க்கியூட்ஸில் நம்ம ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் ஹவர்ஸ், இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் லாங் ஹவர்ஸ் எடுக்க தேவைப்படும், நிறையா வீடியோஸ் போட வேண்டியிருக்கும். ஆனால் இதை நம்ம சால்வ் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா பின்னாடி எல்லாமே சிம்பிளிசிட்டிங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் சர்க்கியூட் தியரம்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய தியரம்ஸ் படிச்சிருப்போம் காலேஜில், ஆனால் அது எதுவுமே இல்லாமல் மொத்தம் நாலே நாலு தியரமில் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி தரலாம். ஒன்று வந்து சூப்பர் பொசிஷன் தியரம், ரெண்டாவது வந்து தெவனின்ஸ் தியரம், அடுத்தது வந்து நார்டன்ஸ் தியரம், ஃபைனலாக நம்ம படிக்க போகிறது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட காலேஜ் லைஃப்பில், சரிங்களா, அவன் என்ன பண்ணியிருப்பான், சிலபஸ் ஃபார்ம் பண்ணும்போதே டிபெண்டன்ட் சோர்ஸ் வச்சு ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். டிபெண்டன்ட் சோர்ஸ்னா என்னது, டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னா சோர்ஸோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், சோர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருந்தது அப்படின்னா
இது வந்து வோல்டேஜ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்குவோம். இது மாதிரி நிறைய சோர்ஸ் இருக்கும், கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ், கரண்ட் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ், வோல்டேஜ் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ்னு சொல்லிகிட்டே இருக்கும். இந்த சர்க்யூட்ஸை நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் டைப்பில் இருக்க எந்த எக்ஸாம்ஸ்லேயோ உள்ளே சேர்க்கிறதே இல்லை. ஆனால் அது காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு உள்ளே வந்துடுது. அப்படி வரும்போது இந்த தியரம்ஸ் நம்ம என்ன தான் ஈவன் தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம மாட்டிக்கிறோம். தெவனின் சேரத்திலோ நாட்டான் சேரத்திலோ சூப்பர் பிரசனத்திலேயோ நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ நீ எடுத்துட்டிங்கன்னா தெவனின் சேரத்தில் நம்ம ஆர்டிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை ஃபாலோ பண்ணுவோம். ஆர்டிஎஸ் கண்டுபிடிக்கிற என்ன வழியை ஃபாலோ பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுவோம், ஆர்எல்ல ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அக்கராசை என்ன வருதோ அதை மெஷர் பண்ணுவோம். இதே இந்த மாதிரி வோல்டேஜ் டிபெண்டன்ட் சோர்ஸோ இல்லை கரண்ட் டிபெண்டன்ட் சோர்ஸோ கொடுத்தா என்ன பண்ண முடியும், ஷார்ட் பண்ண முடியுமா, ஓப்பன் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்மளுக்கு சொல்லித்தரப்படவில்லை. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. நெக்ஸ்ட் இந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் ஒரு தியரம் இருக்குது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரையறை இதுதான் ரொம்ப கேள்வியாக கேட்டுகிட்டே இருப்பான். இது ஆறு, இது எக்ஸ் நமக்கு தெரியும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா இசட்டலோட வேல்யூ கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பாடம் நடத்தும்போது இசட்டல் சீக்வல் டு ஸ்டார் இசட் தவணேன், அதாவது இசட் தவணேன் கண்டுபிடிச்ச பின்னாடி, சரிங்களா, இசட் தவணேன் கண்டுபிடிச்ச பின்னாடி இசட்டலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதோட காஞ்சிக்கிறதுனு சொல்லித் தருவோம். அந்த படத்தில் என்ன கொடுத்துருப்பான், ஆறு எல்லும் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பான். அது ரொம்ப சிம்பிளிசிட்டியான க்வெஸ்சன். இதில் ஆறு மட்டும் சேஞ்ச் ஆனால் என்ன, எக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆனால் என்னென்னு சொல்லியிருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலேஷன் இருக்குது. நம்ம ஃபார்முலா படையை பார்க்கும்போது இது ஒன்று மட்டும் தான் ஃபார்முலா நினச்சிட்டு இருப்போம். அதில் நாலு டைப் ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம விலாவரியாக பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் மெயின் விஷயம், நம்மளுக்கு பெரிய பிரச்சனை பண்ணி தர ஒரு விஷயம் வந்து ஒன்றும் விட்டுட்டு போயிடுவோம், அதுதான் டூ போர் நெட்வொர்க்குங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சிம்பிளாக இந்த ஃபார்முலாவை மனப்படம் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃபார்முலாவை, இந்த ஃபார்முலாவை மனப்படம் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு வந்து டூ போர்ட் நெட்வொர்க்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க. இது யோசிச்சு பாருங்கள், டூ போர்ட் நெட்வொர்க்கு சிம்பிளான ஃபார்முலா, இசட் பராமீட்டர், ஒய் பராமீட்டர், ஹச் பராமீட்டர், ஜி பராமீட்டர், டி பராமீட்டர். இந்த இதுக்கு ஒவ்வொன்றும் என்ன நம்ம எப்படி நம்ம பார்த்து பார்த்து எடுத்துக்கலாமா, அதாவது ஒய் பராமீட்டர் வந்து நம்ம ஜி பராமீட்டர் என்ன, இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாமா? இது மாதிரி எத்தனை ஃபார்முலா நீங்கள் படிப்பீங்க, ரொம்ப கஷ்டம். இது மாதிரி படிக்கலாம், காலையில் நைட்டு படிச்சுட்டு டூ போர்ட் நெட்வொர்க் படிச்சுட்டு காலையில் டூ போர்ட் எக்ஸாம் எழுதுனா ஈஸியாக எழுதலாம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் அப்படி கிடையாது, பத்து பேப்பர் படிக்கும்போது எவ்வளோ தூரம் நம்ம ஞாபகம் முடியாது. அப்போ எப்படி கான்செப்ட்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோஸ் மூலம் நம்ம தெளிவாக படிப்போம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் அனாலிசிஸ், டிரான்சியன்ட் சர்க்யூட் அனாலிசிஸ் பொறுத்தளவு. இதையும் மனப்பாடம் பண்ணாமல் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, நிறைய புக்ஸ்லேயோ இதுலேயோ ஃபார்முலாஸ் சொல்லி ரசியாக கொடுத்துருப்பான். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட்லேருந்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். ரெசனன்ஸில் கண்டிப்பாக ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும், சீரீஸ் ரெசனன்ஸ், பேரல் ரெசனன்ஸு. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸு, அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சீரீஸு பேரலல், சீரீஸ் ஐடிங், பேரல் ஐடிங்கில் முடிஞ்சிடும். ஏசி சர்க்கியூட்டை பொறுத்தளவு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசியில் நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சியோட வேல்யூ ஜீரோன்னு வச்சுருப்போங்க, ஆனால் ஏசியில் ஃப்ரீக்குவன்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குங்க, அதை மட்டும் அப்ளை பண்ணோம்னா ஏ சர்க்கியூட் முடிஞ்சது. நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. அடுத்து நம்மளுக்கு ஆஸ்தானம் எப்பயுமே ஒரு சந்தோஷமான ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த க்வெஸ்சன்னா கிராஃப் தியரி, எத்தனை நோடு இருக்குது, எத்தனை பிரான்ச் இருக்குது, என்ன ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை ஈஸியாக நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ இந்த லெக்சர் மூலமாக நம்ம கற்றுக்க போகிறது இவ்வளோ தான். ஆனால் இதிலேருந்து எல்லா கிராஃப் எக்ஸாமுக்கும் மார்க்ஸ் ஒரு 4லேருந்து 5 மார்க்ஸ் வருது. நான் கேரண்டி பண்ணுறேன், நீங்கள் இந்த லெக்சர்ஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களால் 4லேருந்து 5 மார்க்ஸ் இல்லை, அதில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்களோ அது உங்களால் கெட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.